ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது என்னென்னலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும், ப்ரிப்பேர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் எதனால் நமக்கு வெயிட் அதிகமாச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஆரம்பிச்சிட்டோம், அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சைட் எஃபெக்ட், அதை பார்த்து பயந்து நம்ம பாதியில் பிரேக் பண்ணாமல் எப்படி முறையடித்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் லாஸில் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுட் கண்ட்ரோல் எல்லாருமே பண்ணுவோம். ஃபுட் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? உதாரணத்துக்கு நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 5-6 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரு 2 இட்லி சாப்பிட போகிறீங்க, இல்லை மதியம் லஞ்சுக்கு வந்து நல்லா ஒரு 450 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டவங்க ஒரு 150 கிராம் தான் ரைஸ் எடுத்துக்கிறீங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. இது மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஃபுட் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நிறைய பேர் பயந்துருவாங்க, ஐயோ இது மாதிரிலாம் இருந்தால் பைல்ஸ் வந்துடுமோ, பின்னாடி வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கழிவுகள் வெளியே போகும். எப்போ நம்ம ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கும்பொழுது நம்ம டெய்லி நம்மளோட கழிவுகள் வெளியே போகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட உடம்புல இருக்க கழிவுகள் வந்து வெளியே போகும். நிறைய பேர் வந்து அது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லை ஒரு 4 நாள் கூட உங்களுக்கு கழிவுகள் வெளியே போகலை அப்படின்னா, காஞ்ச திராட்சை ஒரு 10 பல் இருக்க மாதிரி மின்னால் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த காஞ்ச திராட்சையை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் வேலைங்களை பார்த்தனாலே ஒரு 1/2 hour 1 hourல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் ஈஸியாகவே வெளியே வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளத்தினாலே நிறைய பேர் வெயிட் லாஸ் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா பின்னாடி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் என்ன உணவு பொருள் உள்ளே எடுத்துக்கிறீங்க, ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கும்போது நம்ம உணவெல்லாம் கம்மி பண்ணுறதுனால வெளியே போகக்கூடிய கழிவுகளும் கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போகும் அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது பயப்படாமல் இதை வந்து முறியடித்து நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் வந்து கண்டினியூவாக குறைஞ்சிக்கிட்டே வரும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது தூக்கம் சரியாக வராது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தூக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த தூக்கம் வரலை அப்படின்னா அதுவே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகாது, வெயிட் கெயின் தான் ஆகும். அதனால் பாதியில் பிரேக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா சாப்பிட்றோம், வயிறு முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா உண்டை மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு படுத்து தூங்கிடுவோம். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லையா, ஒரு மேரேஜ்க்கு போனாலோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு வந்த உடனே கை கால்லாம் ரொம்ப அசதியாக இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடும், மறுநாள் காலையில் எழுந்துக்கிறது கூட லேட் ஆகும். அது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துறதுனால தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபுட் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ, அது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நைட் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லாவே நடக்கும். அப்போ நைட்டு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்காத பொழுது நீங்கள் படுத்த உடனே தூங்கினா கூட விடிய காலையில் ஒரு 3-4 மணிக்கு வந்து உங்களுக்கு தன்னால் வந்து முழிப்பு வந்துடும். நீங்கள் அலாரம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஈஸியாகவே முழிச்சிடுவீங்க. சரி இவ்வளோ சீக்கிரம் எழுந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்தா சிறு திரும்பவும் தூங்கலாம்னு நினச்சா கூட நமக்கு தூக்கம் அப்படின்ற ஒன்று வரவே வராது. காரணம், நீங்கள் நைட்டு எம்டி ஸ்டமக்கோடு படுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது மார்னிங் வந்து உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் களைய தான் செய்யும். அது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக இந்த பகலில் தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ, நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பகலில் தூங்க மாட்டீங்க, ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க. தூக்கமே இல்லைன்னா கூட நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க 8-10 மணி நேரம் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது மாதிரி பாதியில் தூக்கம் கலைஞ்சிட்டால் அது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஆகும், ஒரு சிலருக்கு வந்து அது மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ இது மாதிரி இருக்க சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ஒர்க் அவுட் அப்படின்ற ஒன்றுத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபுட் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட் கண்ட்ரோல் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகிறது என்னவோ உண்மைதான், ஆனால் உங்கள் மசில்ஸ் எல்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும், மசிலோட வெயிட் தான் ரொம்ப அதிகமாகும், ஃபேட் அப்படியே நிற்கும். திரும்பவும் நீங்கள் ஒரு 2-3 நாள் ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிங்களோ அந்த வெயிட் நீங்கள் அதிகமாகிடுவீங்க.
அதனால் நீங்கள் ஃபுட் கண்ட்ரோலோட கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு டயர்டாக இருக்கும், தலைவலி வரலாம், மயக்கம் லைட்டாக வர மாதிரி வரலாம். அந்த டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு படுத்தோடனே நல்லா தூங்குவீங்க, உங்களுக்கு நடுவில் விழிப்பு அப்படின்றது டக்குன்னு வராது. நீங்கள் எப்போவும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லாவே தூங்கி எழுந்துப்பீங்க. அந்த ஒர்க் அவுட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக விடிய காலை ஒரு 3-4 மணிக்கெலாம் கண்டிப்பாக விழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒர்க் அவுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் நீங்கள் ஃபுட் கண்ட்ரோலோடு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்மூத்தாகவே போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்பொழுது நம்மளை கிண்டல் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுவே நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்மளோட வெயிட் எந்த பாகத்தில் ஃபஸ்ட்டு குறையும் பார்த்திங்கன்னா ஃபேஸில் தான் நமக்கு வந்து வெயிட் ஃபஸ்ட்டு குறையும். அப்போ பார்க்கும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா குண்டாக இருக்க ஃபேஸ் வந்து நல்லா ஒல்லியாக கொஞ்சம் நீளமாக ஆகிற மாதிரி இருக்கும். பாடி மட்டும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னா உடம்பு சரியில்லாமல் 1 வாரம் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜ் வரும். அப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க இதுவரைக்கும் குண்டாக இருக்க முகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த சமயம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணலான்னு பார்த்தா முகம் இப்படி அழைச்சி போச்சே, இந்த டைமில் இது எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் பிரேக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு குறையும், ஓகேங்களா? கடைசியாக தான் தொப்பத்தோட இது மாதிரி இடங்கள்லாம் குறையும். அப்போது ஃபேஸ் குறையுதே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் ஐடியல் வெயிட் வர வரைக்கும் உங்கள் வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் அதுக்கப்புறமா அழகாக மாறிடும். உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, அதை கவனிக்கவே கவனிக்காதீங்க, சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா எனக்கு எல்லோரும் மாதிரியும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, காலையிலேயே என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அப்போ எந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணால் பாடி வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து ஒர்க் அவுட்டுன்றதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது காலையில் இருக்கலாம், மதியம் இருக்கலாம், ஈவினிங் இருக்கலாம், இல்லை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே கூட நீங்கள் ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களோட உடல் உழைப்பு அப்படின்றது தான் நமக்கு தேவையை தவிர்த்து காலையில் மட்டும்தான் பண்ணணும், சாயங்காலம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த டைமை வந்து ஒதுக்க முடியும். ஒரு சிலரால் கண்டிப்பாக ஒதுக்க முடியாது அப்படின்னும் பொழுது நீங்கள் இது மாதிரி பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு பிரேக்காக நமக்கு வரக்கூடாது, ஐயோ காலையில் என்னால் முடியல அப்போ இன்றைக்கி என்னோட நாள் வந்து ஒர்க் அவுட் இல்லாமல் தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஏதாவது ஒரு காரணம் வரும், அதுக்கு மறுநாள் வேறு ஏதாவது ஒரு காரணம் வரும். அதனால் அந்த காரணங்களை நம்ம தேடாத அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் எந்த டைமில் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் காலையில் 10 மணிக்கு பண்ணுறீங்களா, அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சிது, நான் பண்ணுங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்கள். மதியம் உங்களுக்கு 1 மணிக்கு லஞ்சுக்கு முன்ன வந்து டைம் கிடச்சிது, அப்போ ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு கிடைக்குதுங்களா, அப்பயும் பண்ணுங்கள். தூங்க போகும்போது ஒரு 9 மணிக்கு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்குதுங்களா, அது மாதிரி பாட் பாட்டாக கூட பண்ணுங்கள். எப்படி பண்ணாலும் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் அசைச்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து முடிகிறவங்க பார்க்குக்கு போய் வந்து வாக் பண்ணுவாங்க, வீட்லேயே வாக் பண்ணுவாங்க, டைம் கிடைக்காதவங்க என்ன பண்ண முடியும், அதுக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணாமே இருக்க முடியுங்களா சொல்லுங்கள். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ்ன்றது ஒன்று தேவை. அதனால் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி அதுக்காக அந்த வெயிட் லாஸ் பிளானை வந்து நடுவில் பிரேக் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 3 காரணங்களை விட இப்போ நான் சொல்ல போகிறேன் பார்த்திங்களா இந்த காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கரெக்டாக தாங்க வெயிட் லாஸ் பிளானில் இருந்தேன், எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் வந்துச்சு, அதில் வந்து வேலை செஞ்சு இது அதுன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் பிளானே வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியூர் போனோம், 1 வார ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து பாதியில் விட்டுட்டேன், என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்வாங்க. இதனாலேயே நிறைய பேர் வந்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற காரணம். நீங்கள் இனிமேல் கவலையே படாதீங்க, மாதத்துக்கு 4-5 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை மாதத்துக்கு 1 முறை நீங்கள் வெளியே போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வரதாக இருந்தாலும் உங்களோட வெயிட் லாஸ் பிளானை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உட்காந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை சாப்பிடும்பொழுது நமக்கு தன்னால் நாக்கில் வந்து நீர் ஊறும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மனசை கட்டுப்படுத்த முடியாமல் எடுத்து சாப்பிட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றதே மறந்துடுவோம். நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களை விட நான் வந்து ஒரு 15 சொல்லலாம், எனக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். டிவியில் எதாவது பார்த்தா கூட அடுத்த ஒன்று வாங்கி சாப்பிட்றதோ இல்லை செஞ்சு சாப்பிட்றதோ அப்படின்னு நினைப்பேன். எனக்கு இது மாதிரி வந்து சாப்பிடணும் போல் ஆசை இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது, ஆனால் நான் அதை செஞ்சு தான் என்னோடய அந்த நாக்கில் அந்த நீர் ஊறுறத வந்து நான் அடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுவேன்னா, நல்லா சூடான தண்ணி, நார்மலாக காஃபி டீலாம் வந்து சூடாக குடிப்பேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சூடாக தண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கு டக்குன்னு அந்த சூடான தண்ணி குடித்த உடனே நாக்கு லைட்டாக மறுத்துடும். அப்போ அந்த நாக்கில் அந்த நீர் ஊறுது பார்த்தீங்களா, அது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நமக்கு தெரியாது. அது ஒரு ட்ரிப்பாக வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் கண்ட்ரோல்னு எடுத்ததுக்கப்புறமா, நம்ம முன்னாடி நமக்கு பிடிச்சமான பொருள் நிறைய இருந்தால் கூட அதை அதிகமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் அளவை கம்மியாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வெயிட் ஏறாது. நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் ஃபேட்டாக போய் நமக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கான காரணமே. உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால் பிரேக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க, கண்டிப்பாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெள்ளை பானகம் வந்து நீங்கள் குடிச்சு அப்படின்னா உங்கள் பசியை கண்ட்ரோல் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, வெளியே போகிறோம், அந்த இடத்துல நான் எப்படி வெள்ளை பானகம்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த பருப்பி விற்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை பருப்பி, உடச்சக்கடலை பருப்பி, இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பசியை நீங்கள் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எள்ளில் பருப்பி விற்பாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எள்ளு மட்டும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் டிஃபன் சாப்பிடணும், மதியானம் லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நைட்டு டின்னர் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கலைன்னா கூட நம்ம வந்து அதெல்லாம் கரெக்டாக எடுத்துப்போம். அது மாதிரி எடுத்துக்கிறதுனால என்னாகும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டு தான் நம்ம உடம்பு போய் தங்கிடும். அதனால் உங்களுக்கு மார்னிங் பசிச்சது 2 இட்லி சாப்பிட்டீங்களா, ஓகே, மதியம் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. கரெக்டாக 1 மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்றதில் உங்களுக்கு ஒரு 2 மணி ஆகி அப்போ தான் பசிச்சுது அப்படின்னா அந்த டைமில் சாப்பிட்லாம். நான் அதே மாதிரி ஈவினிங் அப்போ பசிக்கல அப்படின்னா ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒன்று நீங்கள் தவிர்த்துடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னரை ஒரு 6:30 முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் நைட்டு டின்னருக்கு ரைஸ் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் ஜேர்னியில் நடுவில் வரக்கூடிய எந்த ஒரு பிரேக் பண்ணக்கூடிய விஷயம் வந்தாலும் அதை தகுர்த்து எறிஞ்சிட்டு நம்மளோட ஐடியல் வெயிட் வரைக்கும் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட். நீங்கள் இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான பதில் தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவ்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.